யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி பாடி வச்சிருந்த பாட்டை அச்சு பசுறாமல் அப்படியே பாடுறவங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம்ல. அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெக்கக்னேஷனு சொந்தமாக பாட்டு எழுதி சொந்தமாக மக்களுக்கு கருத்தை சொல்லி சொந்தமாக பாடுறவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதுலேயும் தான் பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக ஒரு துறையை, அதாவது அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அந்த மியூசிக் பாப்புலர் ஆகணும்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அதை இமைக்கு காட்டுறதே கிடையாது. அதான் குயில் பாட்டு ஓ வந்ததுன்ன இளம்பாண்டி கில்மிஷா இந்த பிள்ளைய நினச்சி அவன் அப்படியே மெய் சிலுத்து போகிறான். ஏண்டா இத்தனை நாளாக இந்த தங்கத்தை எங்கள் கண்ணில் காட்டாமலே விட்டுட்டீங்க, நீங்கள்லாம் எதுக்கூட உசுரோடு இருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. அந்த பிள்ளையும் நல்லா பாடுச்சு. அந்த புள்ள மட்டமாக பாடிந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா பாடிச்சு. அந்த புள்ள இந்த ஒட்டு மொத்த ப்ரைடுக்கு ஒர்த்துன்னு வச்சேன்ல, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு புள்ளை தாண்டி கண்ணுக்கே தெரியாமல் இன்னொரு புள்ள கிடக்கு, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எல்லாரும் சாதித்த ஒரு துறையில் நாம் சாதிக்கிறது பெருசா, இல்லை ஒரு துறை வந்து இருக்கிறதே பெருசாக இருக்கிறப்ப அந்த துறையில் பெருசாக சாதிக்கிறது பெருசா? கன்ஃபியூஸாக இருக்குல்ல. இப்போ அந்த சூப்பர் சிங்கர் சீசனு பல ரூபங்கள், அந்த இட்லி மேலே பொடியை போட்டு தக்காளியை போட்டு உருளைக்கிழங்கை போட்டு பல விதமாக பல சேனல்கள் நமக்கு கொடுக்குது. இந்த சூப்பர் சிங்கரில் ஏகப்பட்ட பாடகர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக சாதித்தவங்க. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியே அழிய போகுது. அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளே பூந்து அதை கற்றுக்கிட்டு அதை ஊர் ஊராக போய் ஐயா இதை காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த புள்ள பாடி பெருமை சேர்த்துருக்கு. வில்லுப்பாட்டு மாதவின்னு பேர். திருநெல்வேலி பக்கத்தில் அந்த புள்ள வயசு 19 அந்த புள்ள சினிமா பாட்டெலாம் பாடாது. அந்த புள்ள வந்து யாரோ பாடின பாட்டையும் பாடாது. அந்த புள்ள ஒவ்வொரு முறையும் பாடுறப்போ அந்த பாட்டில் வில்லுப்பாட்டுக்கு உண்டான அர்த்தம், உள்ளுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கும். இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து முழுசாக இது வந்து அழிஞ்சு போயிடலாம். அப்படி அழிஞ்சு போகாமல் அந்த கலையை காப்பாற்றணுன்றதுக்காக உண்மையிலேயே, இப்போ இடையில ஒரு புள்ள சொன்னச்சு இல்லையா, கரகாட்டத்தை காப்பாற்ற வந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி பட், ஆனால் இந்த புள்ள உண்மையிலே பண்ணியிருக்கு. அது தெரிஞ்சிருக்கு. ஒரு 19 அந்த புள்ள வில்லுப்பாட்டு பாடுறதை பார்த்து எல்லாரும் கேட்டு ரசிக்கிறாங்க. ஏன்னா வில்லுப்பாட்டு அப்படின்றது நல்ல தெரிஞ்சு மற்ற பாடல்கள், அதாவது நம்ம மற்ற என்டர்டைன்மெண்ட்டில் அந்த ஸ்டேஜில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய மனுஷன். ஆனால் வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவன் ஒன்றும் தெரியாதவன், ஆடியன்ஸ் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்ற ஒரு கணக்கு உண்டு. ஆக்சுவலி அதான் அதோடய இது. வில்லுப்பாட்டு அப்படின்றது வந்து உண்மையிலே வேட்டைக்கு போகிற வில்லை எடுத்து வீணையாக வாசித்து பாடுற ஒரு பாட்டு. இதில் எல்லாமே இருக்கும். இறை வணக்கத்தில் ஆரம்பித்து வச்சு செய்கிறதுல முதற்கொண்டு இருக்கும். நாட்டு நடப்பு, திரு பொழுதுபோக்கா எல்லாமே இருக்கும். இதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிள்ளை இவ்வளோ நாளாக உட்காந்து அவ்வளோ, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கட்டட தொழிலாளி, அம்மா வந்து ஒரு பீடி சுற்றுவாங்கள்ல அது. ஆக்சுவலாக அந்த பிள்ளையும் நம்ம ஓரளவு கொஞ்சம் பார்த்து அந்த பிள்ளையும் நம்ம வந்து பாராட்டினோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா திறமை இருக்கிற எல்லாரையும் பாராட்டணும் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் திறமையானவங்க அப்படின்னு நினைக்கிற தப்பு. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதே நேரத்தில் ரொம்ப பெருசாக பல பேருக்கு தெரியக்கூடிய சில பேருக்கு இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம பாராட்டணும்னு வைக்கல. இங்கேயாவது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் காப்பாற்றலாம், அங்கே ஒரு பெரிய ஜென்ரேஷனையே காப்பாற்றலாம் அவங்களே. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, அந்த வில்லுப்பாட்டை பாடுறதுக்கு ஒரு 6 வேணும். அந்த 6 பொண்ணுங்களில் இருந்து ஒரு ட்ரூப்பாக ஒரு வில்லுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்றது அந்த பிள்ளையோட ஆசை, அந்த பிள்ளையோட ஆசை. எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா? ஏன்னா வில்லுப்பாட்டை உள்ளே போகிறது, அதாவது இது பொதுவாகவே பெரிய பெரிய மேடைகள்லாம் நடக்காது, சின்ன சின்ன ஊர்களில் இந்த விசேஷங்க காலங்கள்லாம் நடக்கும். அப்போது அந்த வில்லுப்பாடு கச்சேரி முடியறதுக்கு 11:00 ஏன் 1, 2, 3 கூட ஆயிடும். அந்த 1, 2, 3 அந்த பிள்ளைய வெளியில் வரணும் இல்லைங்களா? வீட்டுக்கு போகிற வரையும் 10 திக்கு திக்குன்னு 19
காலை எப்போ ஏற்பட்டது தெரியும், ஆனால் இப்படியும் அந்த புள்ள கஷ்டப்பட்டு எதையும் கவர்த்தி கவலைப்படாமல் நாம் எப்படியாவது இதில் படிப்படியாக வந்து எதையாச்சும் ஒன்று செய்யணும், இதை முதல் தெரியும் நம்ம வழியில் தெரியணுன்றதை விட இந்த இண்டஸ்ட்ரி வழியில் தெரியணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியில் தெரியணும், இந்த இது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல அந்த புள்ளையோட நியாயத்தை வச்சு பாருங்களேன், அதுவும் கிரேட்டு தான்.